கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இந்த நாளிலே காலை நேரத்தில் உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் பாருங்கள், நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கொடூரமான காலங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் பாருங்கள். ஆதலால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த நாளுக்குரிய மங்களகரமான அவருடைய வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4:16-17 ஆகிய வசனங்கள். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இவ்வாறாக எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவஜனமே, எதுக்காக எழுதுகிறார்? சரித்திர குறிப்பில் நாம் பார்த்தால் நீரோ மன்னன் அல்லது அவருடைய நியாயாதிபதிகள் சிலர் அவருடைய விசுவாசத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். அதற்காக அவர் போய் நிற்கிறார். இதில் முதல் விசை அவர் போய் நிற்கும் பொழுது எல்லாரும் அவரை கைவிட்டார்களாம். ஏன் அதை சொல்லுகிறேன்? நம் வாழ்விலும் சந்தோஷ நாட்களிலே நம்மோடு சீக்கிரவர்கள் அநேகமாக இருப்பார்கள். ஆனால் கஷ்டம் என்று ஒரு வரும் பொழுது அவர்கள் கைவிடுவார்கள் பாருங்கள், நம்மால் தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்பேன், இந்த நாளிலே நீ சந்திக்க போகிற எல்லா தீமைக்கும் உன்னை விளக்கி உனக்கு நான் துணை நிற்பேன், என்னுடைய கரம் உன் கரத்தோடு இசைந்திருப்பதை நீ பார்ப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய துணை உங்களுக்கு உண்டாயிருக்கும். பிறகு என்ன நடக்கப் போகிறது? சிங்கத்தின் வாயிலிருந்து உங்களை ரட்சிப்பார். பொல்லாத துஷ்ட மனிதனுடைய வாயிலிருந்து அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார். எதற்கு பலப்படுத்துவார்? உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த அந்த காரியத்தை செய்து முடிக்கும் வண்ணமாக அவர் உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்தி அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். தேவ ஜனமே, அவர் உங்களோடு மெய்யாக இருக்கிறார், மெய்யாக இருக்கிறார். அவிதமாக எல்லா தீமையிலிருந்தும் அவர் உங்களை ரட்சித்து தன்னுடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் காப்பாற்றி உங்களை நடத்துவார் என்று இந்த வசனங்களை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். கெத்செமனே தோட்டத்திலே 3 சீஷர்கள் ஜெபிப்பீர்களா என்று கேட்கிறார். அவர்களோ பலவீனத்தினால் படுத்து கிடக்கிறார்கள். பரலோகத்திலிருந்து துணை உண்டாகி, கர்த்தருடைய துணை உண்டாகி, அவருக்காக அவர் வாழ்க்கையில் வைத்த திட்டம் அவர் நிறைவேற்றினார். உங்கள் வாழ்வில் உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி காப்பாற்றி துணை நின்று உங்களை நடத்துவார். இந்த நாளிலே என் நாட்களிலும் நாம் ஜெபிப்போம் வாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜனங்களுக்காக வருகிறேன் அப்பா. நீர் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறீர், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உனக்கு துணை செய்கிறேன், என் துணை உனக்கு உண்டாயிருக்கும், நான் உன்னை காப்பாற்றுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறீர். என் பரம ராஜ்யத்தில் நீ பங்கடையும் வண்ணமாக உன்னை நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறீர். நானும் உடைய ஊழியக்காரன் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜபத்தை நன்றி கூறி இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.